எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள் சஜித் பிரேமதாசவின் சர்வதேச உபகார ஆலோசகராக டாக்டர் தயான் ஜெயதிலக நியமனம் எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவின் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான மூத்த ஆலோசகராக சிரேஷ்ட அரசியல் ஆய்வாளர் டாக்டர் தயான் ஜெயதிலக நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மற்றும் சர்வதேச அரசியல் சமூக அக்கறையின் முன்னோடியாக இருக்கும் தயான் ஜெயதிலக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாகவும் இருந்துள்ளார் அவர் பல நாடுகளுக்கான உயர்ஸ்தானிகராக ஒரு குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகித்துள்ளார் மற்றும் ஒரு மூத்த அரசியல் வர்ணனையாளரும் எழுத்தாளருமாவார் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் எச்சரிக்கை இலங்கைக்கு வருகை தரும்போது சுற்றுலா பயணிகள் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறினால் அவர்களை அழைத்து வரும் பயண முகவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் பரிச்சாத்த திட்டம் ஒன்றின் கீழ் கடந்த மாதம் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதன்படி உக்ரைனிய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அனுப்ப மூன்று பயண முகவர் நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டன இந்த நிலையில் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் சுகாதார வழிகாட்டுதல்களை மீறினால் எதிர்காலத்தில் பயண முகவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரணதுங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல கடந்த மாதம் தொடங்கப்பட்ட பைலட் திட்டத்தில் குறைபாடுகள் இருப்பதை அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த மாத இறுதியில் விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்படுவதற்கு முன்னர் அவை தீர்க்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் கண்டியில் தலதா மாளிகை உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய பதினான்கு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டினர் இந்த பகுதிகளுக்கு வருகை தரும் உள்ளூர் மக்களுக்காக சுற்றுலா தலங்கள் மூடப்படாது இருப்பினும் உள்ளூர் வாசிகளும் வெளிநாட்டினரும் நெருங்கி தொடர்பு இல்லாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழக்கின்ற நபர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வைத்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை புதைப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உலக சுகாதார நிறுவனம் கூட கூறியிருக்கின்றது சிறுபான்மை மக்களின் மனங்களையும் உணர்வுகளையும் காயப்படுத்திவிட்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரமுகர்களுடன் கூட்டமைப்பு முக்கிய பேச்சு இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளனர் கொழும்பில் உள்ள இந்திய தூதுபரி நிலத்தில் நாளை காலை ஒன்பது முப்பது மணி இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது இலங்கை மீதான ஐநா மனித உரிமைகள் சபையின் புதிய பிரேரணை ஜெனிபா விவகாரத்தில் தற்போதைய அரசின் அசம்பந்த போக்கு மற்றும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உள்ளிட்ட சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் அவர்களுடன் கூட்டமைப்பு பேச்சு நடத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பில் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான மாவை சேனாதிராஜா செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்கம் சித்தாந்தன் மற்றும் கூட்டமைப்பின் பேச்சாளரான எம் ஏ சுமந்தரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் தேசிய கீதம் மொழிபெயர்க்கப்படுவதை அனுமதிக்கக்கூடாது புதிய யோசனை முன்வைப்பு தேசிய கீதம் மொழிபெயர்க்கப்படுவதை தடை செய்ய வேண்டும் என்று தாய்நாட்டை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் எல்ஏ ஏ குணவன்சத்தேரால் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனை புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நிபுணர் குழுவிடம் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனையில் தேசிய கீதம் இடிவெரும் காலங்களில் மொழிபெயர்க்கப்பட்டு இசைக்கப்படுவதை அனுமதிக்கக்கூடாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் இறைமைக்கும் பௌதீக ஒருமைப்பாட்டுக்கும் குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவோரின் சிவில் உரிமைகளை ரத்து செய்யும் வகையிலான சரத்தொன்றை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்க வேண்டும் என்று அவர் தனது பரிந்துரையில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல இலங்கையில் தேசிய கீதமானது சிங்கள தமிழ் மொழியில் பாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படையினரை ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை படித்தது சர்ச்சை பாடசாலைகளில் படையினரை ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பாக கல்வி அமைச்சு அறிந்திருக்கவில்லை என்பதுடன் படையினரை ஆசிரியர்களாக நியமிக்க கல்வி அமைச்சு எந்த அனுமதியும் வழங்கியிருக்கவில்லை என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் விமான படையினர் ஆசிரியர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியாக இருக்கின்ற தகவல்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்னவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரோகிணி குமாரி விஜயரத்ன எம்பி கேள்வி எழுப்பும் போது வவுனியா உள்ளிட்ட பிரதேசங்களில் விமானப் படையினர் பாடசாலைகளில் ஆங்கில மொழி ஆசிரியர்களாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் எதிர்காலத்தில் வேறு பாடசாலைகளுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக ஆசிரியர் சங்கங்களும் தகவல்கள் வெளியிட்டுள்ளன இவ்வாறான நியமனங்கள் ஆசிரியர்கள் நியமன ஒழுங்கு விதிகளை மீறுவதாக அமையும் என்று எச்சரித்துள்ள அவர் இது தொடர்பாக கல்வி அமைச்சு தீர்மானம் எடுத்ததா என்று கேட்டிருக்கின்றார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜி எல் பேரிஸ் தெரிவிக்கையில் எமது அமைச்சு அவ்வாறு எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை அவ்வாறான நியமனங்களுக்கு நாங்கள் அனுமதிக்கவும் இல்லை நீங்கள் கூறும் தகவல்கள் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் போருக்கு தயாராக இருங்கள் சீன ராணுவத்துக்கு திடீர் உத்தரவு எந்த வினாடியிலும் செயல்படுவதற்கு தயாராக இருக்குமாறு சீன ராணுவத்துக்கு அதிபர் ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார் சீன இராணுவ ஆணையத்துக்கு அவர் பிறப்பித்துள்ள முதல் உத்தரவில் போருக்கு முழு அளவில் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இராணுவ பயிற்சியை அதிகரிக்க வேண்டும் என்றும் இருக்கின்றார் இராணுவம் மற்றும் வீரர்களுக்கான பயிற்சியில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவதை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் ஜின்பிங் கேட்டுக்கொண்டுள்ளார் இராணுவத்தில் புதிய கருவிகள் மற்றும் படை வீரர்களை இணைப்பதை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கின்றார் இலங்கையில் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவூட்டல் கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையம் ஒரு நினைவூட்டலை வெளியிட்டுள்ளது புதிய கையடக்க தொலைபேசிகளை கொள்வனவு செய்யும் போது அது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை பரிசித்து கொள்வடவு செய்யுமாறு ஆணையகம் பாவனையாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளது புதிய தொலைபேசிகளிலிருந்து பத்தொன்பது பூஜ்ஜியம் ஒன்பது என்ற இலக்கத்துக்கு ஐஎம்ஐ நம்பரை அனுப்புவதன் மூலம் இதனை சரிபார்க்குமாறு பொதுமக்களிடம் ஆணையம் கோரியுள்ளது பதினைந்து இலக்க சர்வதேச மொபைலில் கருவி அடையாளமான ஐஎம்ஐ என்பது ஒவ்வொரு தொலைபேசியிலும் கொடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான எண்ணாகும் இது பொதுவாக பேட்டரியை அகற்றும் போது அல்லது பின்புறத்தில் ஒரு ஸ்டிக்கர் வடிவத்தில் காணப்படுகின்றது மொபைல் போனின் விசை பலகையில் ஹேஸ் உள்ளிட்டு தொலைபேசியின் திரையில் காண்பிக்கப்படும் ஒப்புதல் அசல் அல்லது போலியானதா என்பதை அறிய வாடிக்கையாளர் விற்பனையாளரிடம் டிஆர் சிஎஸ்எல் உடன் ஒப்புதல் ஸ்டிக்கரை சரிபார்க்கலாம் கையடக்க தொலைபேசிகளை விற்கும் அனைத்து விற்பனையாளர்களும் டிஆர்சிஎஸ்எல் வழங்கி செல்லுபடியாகும் விற்பனையாளரின் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் அது அவர்களின் விற்பனை நிலையங்களில் காட்டப்பட வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் மேலதிக விவரங்களை டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்சி டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதள முகவரிகள் சரிபார்க்கலாம் ஜெனீவா விவகாரம் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வர இன்று கூடும் மூன்று தமிழ் கட்சிகள் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகிய மூன்று கட்சிகளுக்கும் இடையில் கொழும்பில் இன்று முக்கிய சந்திப்பு நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களான பாக்கியசோதி சரவணமுத்து நிமல்ஹா பெண்ணாண்டோ மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரும் பங்கேற்க உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான பங்காளி கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாபை ராஜா தெரிவித்துள்ளார் இதன்போது எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் நாற்பத்தி ஆறாவது கூட்டத் தொடரில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கையின் பொறுப்பு வலியுறுத்தி புதிய பிரேரணை தொடர்பில் தமிழ் தரப்புகள் ஒன்றுபட்ட நிலைப்பாடொன்றை வெளிப்படுத்துவது தொடர்பில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே புதிய பிரேரணைகளுக்கான முன்மொழிவுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் தமிழ் தேசிய தளத்தில் உள்ள கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான செயற்பாடுகள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிளிநொச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பவுனியாவிலும் இரண்டாம் கட்ட சந்திப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பவுனியாவில் நடைபெற்ற சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் தலைமையிலான தமிழ் தேசிய முன்னணி ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் அதே நேரத்தில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சிபி விக்னேஸ்வரன் கடந்த இரண்டு சந்திப்புகளிலும் பங்கேற்க ஆனால் அவரது சார்பில் கிளிநொச்சி கூட்டத்தில் பங்கேற்றிருந்த தமிழ் மக்கள் கூட்டணியின் பேச்சாளர் க அருந்தவபாலன் பவுனியா கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அத்துடன் கூட்டணியைச் சேர்ந்த பங்காளி கட்சிகளான தமிழ் தேசிய கட்சிகள் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கமும் பவுனியா கூட்டத்தில் கலந்து கொண்டார் அக்கூட்டத்தின் போது ஜெனீவாவில் இலங்கை மீதான புதிய பிரேரணை தொடர்பில் பல்வேறு கருத்தாளர்களும் கட்சியின் நிலைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன இதில் பூரணமான இணக்கம் இன்னும் எட்டப்படாத நிலையில் இன்று கொழும்பில் அரசியல் பிரதிநிதிகள் சந்திக்க விசேடமாக இந்த சந்திப்பானது கஜேந்திரகுமாருக்கும் விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளும் கலந்து கொள்ள உள்ளன என்று தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாபை ராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார்